சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய கேள்விகள் 1000 தொகுப்பில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் குழந்தைகள் நல மருத்துவர் ஜெயந்தி. தாய்ப்பால் வந்து பிறந்த அடுத்த நிமிடத்திலிருந்து ஒரு தாய் தன் குழந்தைய அரவணைச்சு கொடுக்க ஆரம்பிக்கலாம். பிறந்த சில நிமிடங்கள்லேயே தாய்ப்பால் ஊட்ட ஆரம்பிக்கலாம். சப்போஸ் நார்மல் டெலிவரினா என்ன சொல்வோம்னா, அம்மாவோட மார்பகத்தில் குழந்தைய இமீடியட்டாகவே கொடுத்தோம்னாக்க அம்மாவால் இமீடியட்டாக தாய்ப்பால் ஊட்ட முடியும். அந்த பாண்டிங், அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்படுற அந்த அணைப்பு அரவணைப்பு அப்போவே ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அது பிறகு தாய்ப்பால் வந்து அந்த நிமிடத்துலேருந்தே கொடுக்க முடியும். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணி 2 வயது வரை தாய்ப்பால் கொடுக்கலாம். உலகெங்கும் என்ன சொல்கிறோம்னாக்க 6 மாதம் வரை கட்டாயமாக தாய்ப்பால் கொடுக்கறது மிக மிக அவசியம். குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுறதுல என்னென்ன நலன்கள்னாக்க, தாய்ப்பால் என்பது ஒரு கம்ப்ளீட் ஃபுட். குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குது. அதை தவிர பிரெயின், அதாவது குழந்தையோட மூல வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, பிறந்து முதல் 2 வருடங்கள் தான் குழந்தைக்கு மூல வளர்ச்சி மேக்சிமம் ஆகுது. ஸோ எல்லா குழந்தைக்கும் அதுக்கான ஸ்பெசிஃபிக் நியூட்ரியன்ஸ் ரொம்பவே அவசியம். அது பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலில் கம்ப்ளீட்டாக குழந்தைக்கு கிடைக்கிது. எப்படி தாய்ப்பால் கொடுக்கறது அப்படின்னாக்க, குழந்தைகளை அரவணைச்சிட்டு எல்லா தாய்மார்களுக்கும் நாங்கள் என்ன சொல்கிறதுன்னா, அஃப்கோர்ஸ் டெலிவரியோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸு பெயின் எல்லாமே கலந்து தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஃபோர்செப்ஸ் அந்த மாதிரி டெலிவரியெல்லாம் ஆனால் அவங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருப்பாங்க, ப்ளஸ் சிசேரியனில் ஸ்டிச்சஸ் இருக்கும். அவங்களுக்கு உட்காந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சேரில் உட்காந்து கொண்டு குழந்தைய அரவணைச்சி கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்காகவே தாய்ப்பால் ஊட்டும் நர்ஸ், அதாவது லாக்டேஷன் கன்சல்டன்ட்ஸ்னு கூட இப்போ இருக்காங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில். அவங்களும் கூடுமான அளவு நர்சஸ் அவங்களும் கலந்து தாய்மார்களுக்கு எப்படி தாய்ப்பால் ஊட்டுறதுன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க, அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தாய்ப்பால் ஊட்டும்போது மதர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ரிலாக்ஸ்டாக இருக்கணும். தாய்ப்பால் சுரக்கிறதுன்றது ஒரு ரிஃப்ளெக்ஸ் போல். குழந்தை வந்து அம்மாவோட இது மார்பகத்தை சக் பண்ணும்போது ஒரு ரிஃப்ளெக்ஸ் மாதிரி ஒரு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குது. அந்த ஹார்மோன் வழியாக தான் அந்த பால் சுரக்கும் தன்மை வருது. தண்ணி அதிகமாக தண்ணியே கொடுக்க தேவையில்லை. வேற தாய்ப்பால் மட்டும் கொடுக்குற தாய்மார்கள் தனது குழந்தைக்கு சிசுக்கு வேற எந்த விதமான தண்ணீரோ இல்லை வேற எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 6 மாதத்துக்கு பிறகு நாங்கள் வந்து கொஞ்சம் திட உணவு ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். அது அக்கார்டிங் டு த இப்போ நார்த்லன்னா அவங்களோட சாப்பாட்டு வழிமுறைகள் படி, சவுத் இண்டியன்ஸ்க்கு செப்பரேட்டாக, அந்த மாதிரி விதவிதமாக நாங்கள் பேரண்ட்ஸ்க்கு அறிவுரை கொடுப்போம். இத்துடன் வணக்கம் தமிழ்நாடு நிறைவு பெறுகிறது.